ஹாய் கைஸ், நான் தான் உங்க லொகேஷ். இது வந்து ஜஸ்ட் வந்து ஷார்ட் வீடியோ தான். ஒரு 30 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், 30 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய வருமானத்துல முக்கிய பங்கு வகிக்குது எது அப்படின்னு கேட்டா, அதாவது பிளேயிங் கீ ரோல் இன் இந்தியன் நேஷனல் இன்கம் அப்படின்னு கேட்டா எது சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, இந்த செக்டர் அந்த செக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவுடைய நேஷனல் இன்கம்ல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்தியாவுடைய முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர் ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக தான் சொல்றாங்க. அதாவது கிராமப்புறங்கள வாழ்ற மக்கள் 70% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியோடைய அதாவது உள்நாட்டு உற்பத்தியில 17% அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அண்ட் கிராமப்புறங்கள்ல இருந்து வாழ்ற மக்கள் அக்ரிகல்ச்சர் தான் நம்பி வாழ்றாங்க. அண்ட் நகரப்புறங்கள்ல வாழ்ற 60% சாதாரண மக்கள் அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரை நம்பிதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே அக்ரிகல்ச்சர் நம்பிதான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணோம், அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதா தேவையில்லை. ஆனா 8 மாசம் 2 வாரம் 1 நாளையும் அதிகமா கடந்து போயிட்டு இருக்க டெல்லியில் நடந்துட்டு இருக்க விவசாயிகளுடைய ப்ரொட்டஸ்ட்க்கு நம்ம எல்லாரும் நம்மளோட சப்போர்ட் கொடுப்போம். எந்த எதோ விஷயத்தையும் நம்ம வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றோம், எந்தெந்த விஷயத்தையும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றோம். பட் ஆனா ஃபார்மர்ஸ் உடைய ப்ரொட்டஸ்ட்க்கு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ட்ரெண்ட் பண்ண மாட்டோம். அண்ட் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்ற விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கோம்.